योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। श्री रामा जय 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 रामा श्री रामा जय 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 रामा जय जय रामा जय जय रामा जय जय रामा जय 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 रामा श्री रामा जय रामा जय जय रामा श्री रामा जय रामा जय जय रामा श्री रामा जय रामा जय जय रामा जय रामा परम पुरुष योगी राम सूरत्कुमार महाराज की बेटी बेटी जयम जयम। எல்லாம் வல்ல நம் பெருமான் பரம்பொருள் யோகிராம் சரத்குமாருடைய மகா கருணையால் பக்த ரத்தினங்கள் பக்த சிரோன்மணிகளை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சரும் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான திருவாளர் தளவாய் சுந்தரம் எம்ஏபிஎல் அவர்கள் முதல் முதலாக அவர் காணிமடம் கோயிலுக்கு வந்தார். வருகின்ற போது அவருக்கு கன்னியாகுமரி தொகுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதிமுகவினுடைய கன்னியாகுமரி தொகுதியில் அவர் தான் வேட்பாளராட்டு அறிவிக்கப்பட்டார். வந்து பாத பூஜை பண்ணி பாத பூஜை பண்ணார். பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பூ பகவான் தலையிலிருந்து கீழே விழுந்து பொத்துணி உழுது. அப்போ எனக்கு நமக்கு தெரியும், சரி பகவான் இவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போகிறார், பெரிய லெவலில் அவங்க ஆட்சி கட்டலில் இருக்க போகிறாங்க, அதுக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு அவருக்கு பெரிய மந்திரியாக வருவார் அப்படின்னு சொல்லி நான் அதங்க நினச்சி கொண்டேன். அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா பாத பூஜை முடிஞ்சவொன்னு கேட்டார், இந்த பூ விழுந்தது தெரியுமான்னு. ஆமாம், நான் சொல்லா சரியாக வராது, நீங்களாக உணர்ந்தீங்கன்னா அது சரி. இல்லை பூ விழுந்த பார்த்தீங்களான்னு நான் கேட்டேன்னா, ஏதோ விழாததை ஒன்று விழுந்ததுன்னு இவர் சொல்கிறாரோன்னு நினச்சி சந்தேகம் கூட படலாம். ஆனால் அவரும் கண்ணால் நானும் பார்த்தேன், நான் பார்த்தனால கேட்குறேன்னார். அப்போது சொன்னோம், உங்களுக்கு நீங்கள் நிச்சயம் மந்திரியாக வருவாங்க, மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க, அந்த மந்திரியிலே ஒரு பெரிய பொறுப்பு உள்ள மந்திரியாக வருவீங்க அப்படின்ன உடனே அவர் உடனே உள்ளே உருகிட்டார். அப்படியா? ஆமாம், அதுதான் பூ உள்ளதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. அப்படி அதுக்கு பிறகு பாத பூஜையெல்லாம் சரி முடிஞ்சு அனுப்பியிருந்தோம். அதே போல் அவர் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போல் உயர்ந்த பதவி மந்திரியாகிட்டு வந்தார், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இது மந்திரியாக வந்தார், பொதுப்பணித்துறை. இந்த உடனே கோயிலுக்கு வந்து வழிபாடெல்லாம் பண்ணிட்டு போனார். அப்போ அந்த தடவையில் ஜெயந்தி விழா வந்து பகவானுக்கு அஞ்சு நாள் திருவிழா எப்போவும் நடக்கும். இது 34 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. நவம்பர் 27லேருந்து ஆரம்பித்து 28, 29, 30, 1, 72 மணி நேரம் இடைவிடாது அகண்டநாமம் சொல்லப்படும். அந்த விழாவில் கலந்து கொண்டு பல நலத்திட்டங்களை அவர் அறிவித்தார்.
நம்ம இதில் இலவச ஏழை எளிய மக்கள் இருக்கின்றார்கள், அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி பண்ணணும்னா ரொம்ப ஃபீஸ் கொடுக்கணும். அந்த அளவில் வசதி இல்லாதவங்கள்லாம் அங்கே வந்து படிக்கட்டுன்னு சொல்லி பல கிராமங்கள் இருந்து கன்னியாகுமரியிலேருந்து கூட அங்கே வந்து படித்தாங்க. இலவச கணினி பயிற்சி மையத்தை ஓப்பன் பண்ணார். அதே போல் இலவச தையல் பயிற்சி பள்ளியும் அதே போல் இலவச டியூஷன் சென்டர் கூட நம்ம இங்கே வச்சுருந்தோம், அதையும் தந்து சிறப்பித்தார். அதே போல் ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஊரில் பல பாவப்பட்ட குழந்தைகளுக்கு தாலி, அவங்களுக்கு திருமணத்துக்கு தாலி உதவி, அது நம்ம காணிமடம் செய்து ஸ்பான்சர்கள் செய்தாக அப்படியெல்லாம் அந்த நிகழ்ச்சியை அவர் பண்ணிட்டு ரொம்ப மனம் நெகிழ்ந்து போனார். இப்படி ஒரு இது எனக்கு பெரிய ஆனந்தத்தை தருகிறது. இவங்களுக்கு என்ன உதவினாலும் நம்ம செய்யலான்னா இல்லை, இவங்க இங்கே வந்தால் போதும், உங்கள் ஆட்சி நல்லா இருக்கணும், அதுக்கு பகவான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பினோம். அதுக்கு பிறகு பல ஜெயந்தி விழாவில் அவர் கலந்துக்கிட்டார், கலந்து சிறப்புரையாளெல்லாம் பண்ணார். அப்போ தான் பாரதியினுடைய பேரன் ராஜ்குமார் பாரதியுடைய கச்சேரி இருந்து அந்த கச்சேரியில் ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களும் தளவாய் சுந்தரம் அவரும் வந்திருந்தார். இவர் கூட தளவாய் சுந்தரம் அப்போ மந்திரியாக இருந்தார், அவரும் கூட வந்திருந்தார். எல்லா நிகழ்ச்சிகளும் முடிஞ்ச பிறகு போனாங்க. அதுபோல் மத்தியானம் சாப்பாடு கூட அன்னதானத்தை ஆரம்பித்து வச்சு அவங்களும் சாப்பிட்டாங்க. அப்படி அவர்கள் வந்தார்கள். அதே போல் சென்னைக்கு செல்லுகின்ற போதெல்லாம் அவர் வீட்டில் ஒரு பெரிய பூஜையை நாங்கள் செய்வோம். பஜனை நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்கிறது. அதே போல் அவரும் பல அன்புகள்கிட்ட சொல்லி உங்கள் வீடுகளில் பூஜை இது கூட்டிகிட்டு போங்க, பெரிய அவர் யோகிராம் சுத்மான் நாமம் சொன்னாலே பெரிய பலன் உண்டுன்னு சொல்லி பல இதை வழி நடத்தியிருக்கார். ஒரு ஜெயந்தி விழாவுக்கு அவரே அந்த அன்னதான செலவை அவனும் ஏற்று அவரும் வந்து ஆரம்பித்து வச்சு இது சிறப்பு செய்தார். இது எதுக்கு சொல்கிறோம்னா, பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குழந்தை அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது எங்களுக்கு தெரியுது, பகவானுடைய திருவுடையில் வச்சு பாத பூஜைகள் அதெல்லாம் செய்ததுனால அவருக்கு யோகிராம் சுரத்குமார் பாதத்தை பற்றினால் உயர் பதவி தன்னாலே வரும். ஜஸ்டிஸ் ராஜு சீஃப் இது நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஆகுவதற்கு அவருக்கும் அந்த பாடல் வருகிறது. ஹைகோர்ட் ஜட்ஜானாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜானார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். அவர் எல்லா அன்பர்கள்ட்டையும் சொல்லுவார், இப்படி பகவானுடைய பரம கருணை, அவர் எப்போ வந்தாலும் இங்கே வருவார், வந்து ஆனந்தமாக தரிசனம் செய்துட்டு போவார். அவர் ஒரு தடவை கூட ஒரு சிறப்பு யாகம் பண்ணணும்னு சொன்னார், பண்ணோம். பண்ணுகின்ற போது அவர் தீபத்தில் அந்த யாகத்தில் யாக உண்டதில் எப்படி வந்து வாராகி வருகிறார், அது ஃபோட்டோ எடுத்தாங்க. அது வாராகி கண் மூக்கு எல்லாம் அந்த இதாட்டிருக்கு. உடனே அவர் பார்த்துட்டு அதிர்ந்தே போனார், என்னுடைய குலதெய்வம் வாராகி தான், நீ சிறப்பாக இது முறையாக செய்கிறீங்க, ரொம்ப ஆனந்தப்பட்டார். அப்படி பல அற்புதங்களை பகவான் நடத்தி அவருக்கு ஒரு பகவான் மேலே ஒரு பெரிய பிடிப்பினை ஏற்படுத்தி இன்றைக்கி அவர் வீட்டில் பூஜைகள் நிறையில் பகவான் படம் இருக்கிறது என்று கூறி, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம். ஜெய் யோகிராம் சுரத்மார் மகாராஜிக்கு, வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம்.